என்ன பண்றாரு அந்த ஆளு? எங்க மாடியில் நின்னு உங்களை பாத்துட்டு இருக்காரு. அது இல்லடா ஸ்டூபிட், என்ன வேலை செய்யற? மாடியில் நின்னு என்ன பாத்துட்டு இருக்காரு? நான் உனக்கு கேக்கவா? என்ன, எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க போறியா? உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? புதிய ஆளா பழைய ஆளா? வீடு எவ்வளோ? கோவில் பக்கத்தில், அம்பலத்தினடுத்து. தமிழனா இந்தியனா? ஓவர் ஸ்மார்ட். ஐயோ அடிங்க, நானும் அப்பத்துல இருந்து பாத்துனுக்குறேன். ஊட்டாண்ட வந்ததுல இருந்து சும்மா டாச்சர் குத்துனுக்குறேன். நாடா பிரச்சனை உனக்கு? அப்போவே கொண்டு போட்டிருப்ப, தெரியும்ல? என்ன பிரியாணி மேடம்? என்ன பிரியாணில இருக்கு? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, பீஃப், பிரான், காடை, கவுதர், வான் கோழி. உனக்கு என்ன பிரியாணி மாமி? ஃபிஷ் பிரியாணி இருக்கா? ஆமா பிரியாணி இருக்கு, கொஞ்சம் மெல்லமா தான் வரும், பரவாயில்லையா? ஆட்டு பிரியாணி கொடுங்க. எனக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, மறக்காம வந்துருங்க. அப்ப நம்ம லவ் என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான பழகணும். அண்ணாவா வாட் தங்கச்சி பாத்து போமான்னு சொன்னேன். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். மாப்பிள்ளை பேரு சஞ்சய். நல்லா இருக்கா? ஆனா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, கேட்டுக்கோங்க. எனக்கு இந்த ஊரால கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. இவங்க சைட்ல 100 பேர், என் சைட்ல 100 பேர், ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மட்டும் கூப்பிட்டு சிம்பிளா ஒரு கோயில கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா உங்க சொந்த கம்பெனி இல்ல யாராச்சும் லவ் சேட்டாவில்? கந்தசாமி பொண்ணோட போயிட்டு வந்துட்டா? சரி ஓகே போ. ஐயோ சண்டை போட மாட்டேன்ல. சண்டை போ, நீ கூல் தானே. போட்டா பாய். அப்படியே போயிடு. அப்போ நான் எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். நீ எஸ்கேப் ஆயிரலாம் நினைச்சியா? கொன்னுருவேன்.